வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது கடுகு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடுகு என்ற வார்த்தையை சொன்னாலே அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பொருள். அதை பற்றி தான் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது இந்தியாவில் பல இடங்களில் பயிரிடப்படுகிறது. இது மலைப்பிரதேசங்கள், செங்கட்டு பூமிகள், மணல் பாங்கான நிலங்கள் இது போன்ற அனைத்து இடங்களிலும் செழுமையாக வளரக்கூடிய ஒரு செடியினமாகும். இதன் உயரம் 3 அடி வரையில் வளரக்கூடியது. இதனுடைய இலைகள் அகன்ற பெரும் இலைகளாக விட்டுப்பட்டது போன்ற ஒரு அமைப்பில் செடியின் அடியிலும் பூக்கள் உயரமாக வளர்ந்த தண்டுகளில் மஞ்சள் வண்ணத்திலும் காணப்படும். இக்கடுகில் பல வகைகள் உண்டு. சிறுகடுகு, செங்கடுகு, வெண்கடுகு, நாய்க்கடுகு, மலைக்கடுகு என்று இந்த வெண்கடுகும் செங்கடுகும் காரம் மிகுதியாக காணப்படும். இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய சமூலம் முழுவதும் மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு மாற்றுப் பெயராக அரிட்டம், ஐயம், கடிப்பகை, சருபம், சிடாரி, விடக்கொல்லி என்றும் இன்னும் இதற்கு அநேக பெயர்களும் உண்டு. இதனுடைய பொதுவான குணம், இந்த கடுகானது அக்னிமந்தம், சோபம், வாததோஷம், குழம்பிய உமிழ்நீர், கிராணி, வயிற்றுவலி இவைகளை போக்கும், முத்தோஷத்தையும் நீக்கும், சுகப்பிரசவத்தை உண்டாக்கும், நல்ல ஜீரண சக்தியை ஏற்படுத்தும். இந்த கடுக வைத்திய முறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம். இந்த கடுக காய்கறி பதார்த்தங்களில் தாளிதம் செய்வதற்கு பயன்படுத்துவதுண்டு. இதனால் நல்ல மனமும் பசி தீவனத்தையும் உண்டாக்கும். கடுகை இடித்து சூரணமாக செய்து அதில் 1 சிட்டிகை அளவிற்கு எடுத்து சாராயத்திலாவது அல்லது பாயாசத்திலாவது கலந்து உள்ளுக்கு சாப்பிட தலைமூளை, உள்ளுறுப்பு இவைகளில் இருக்கும் மாசுகளையும் குண்டிக்காய், நீர்ப்பை இவைகளில் உண்டாகும் கற்களையும் அகற்றும். இன்னும் வாத சீதனத்தினால் உண்டான சகல வழிகளையும் நீக்குவதுடன் ஞாபக சக்தி, தாது புஷ்டி, பசி தீவனம் முதலியவற்றை உண்டாக்கும். கடுகையும் முருங்கைப்பட்டையையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக மை போல அரைச்சு கால்களில் ஏற்படுகின்ற குடைச்சல், முழங்கால் அல்லது கணுக்கால்களில் வலி, வீக்கம், நரம்புகளின் இசிவு இவைகளுக்கு பற்று போட குணம் காணும். அப்பொழுது எரிச்சல் மிகுந்திருப்பின், அதாவது இந்த கடுகானது உடனே எரியும், அதை நம்ம சாதாரணமாக விட்டோம்னா தோல் சிவந்து காயமாக கூட ஆயிடுங்க. அதனால் உடனே தண்ணி ஊற்றி கழுவிடணும். 50 கிராம் அளவிற்கு கடுகை எடுத்து நன்றாக அரைத்து 1 குழியான பாத்திரத்தில் 3 படி ஜலம் விட்டு அதில் இதை கலக்கி 2 பாதங்களையும் அதில் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் வச்சுருக்கணுங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது மூளையில் ஏற்படுகின்ற பரபரப்பு, சந்தி, தூக்கமின்மை, அரட்டல், புரட்டல், மனக்கலக்கம் முதலியவைகள் போகும். இந்த கடுகளை லேபன முறை தயாரித்தல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குதுங்க. அதாவது சதுரமான ஒரு காகிதத்தை எடுத்துக்கணும் அல்லது வட்டமான ஒரு பேப்பரை எடுத்து அதில் கடுகை நன்றாக நீர்விட்டு அரைத்து அந்த பேப்பரில் வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கு மேலே நைஸான ஒரு துணியை சதுரமான சைஸுக்கு வெட்டி அது மேலே போடும் பொழுது ஈரத்தன்மையாகவே இருக்கும். அதை எங்கெல்லாம் வலி ஏற்படுகிறதோ, அதாவது தலைவலி, முட்டி வலி, கழுத்து வலி, பாதங்களில் வெடிப்பால் ஏற்படுகின்ற வலி, நரம்பு சுருட்டலால் ஏற்படுகின்ற வலிகள் இதுபோல் இதை வச்சு அழுத்தி பிளாஸ்டிரி போல் ஒட்டினோம்னா அது ஒட்டிக்கும். இது லேபன முறையில் குணப்படுத்துதல் அப்படிங்கிற பேர். எரிச்சல் காணும் பொழுது உடனே அதை எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இல்லைன்னா கொப்பளம் போட்டுரும்.
வாந்தி பேதி கண்டவர்களுக்கு இந்த லேபனத்தை அடிவயிற்றின் பேரில் போட நல்ல குணம் காணும். பேதி கண்டு நாடி நடை தவறும் பொழுது விக்கல் வாந்தி இது போன்ற ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது மார்பின் இடது பாகத்தில் இந்த லேபனத்தை போட குணமுண்டாகும். கர்ப்பிணிக்கு உண்டான வாந்திக்கும் இந்த லேபனத்தை செஞ்சு குழியில் போட குணமாகும். இந்த கடுகு இலையை கொண்டு வந்து நன்றாக அரைத்து அதனுடன் கடுகு எண்ணெயை சேர்த்து நெருப்பணலில் விதிப்பி ஒரு துணியில் முடிச்சு போட்டு பொறுக்கக்கூடிய சூட்டில் கழுத்து வலி, நரம்புகளின் இசிவினால் ஏற்படுகின்ற வலி, மூட்டு வலி, முடக்கு வலி, இப்படி பலவிதமான வலிகளுக்கு உத்தரம் கொடுத்து அரை மணி நேரம் கழித்து பொறுக்கக்கூடிய சூட்டில் தாரையாக ஊற்றி வர குணம் ஏற்படும். இதனுடைய கீரையில் அளவு கடந்த சத்துக்களும் மருத்துவ குணமும் அதிகமாக நிறைஞ்சிருக்குதுங்க. வடநாட்டில் இதை சமையலுக்காக பயன்படுத்தும் வழக்கம் இன்றளவும் உள்ளது. அதாவது கடுகு என்பது கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு இப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல் இந்த கடுகுனால் எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டுங்க. பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.